ஹாய், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் ஃபோர். வாட்டர் பாட்டிலில் பாட்டமில் த்ரீ ஏரோ ட்ரையாங்கல் ஷேப் சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி அது என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரீசைக்கிளபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, அதுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கே, அதோட யூஸ் என்ன அப்படின்னா, ரீசைக்கிள் பண்ணுறப்ப சிமிலர் திங்ஸ் ஒன்றா வச்சு தானே ரீசைக்கிள் பண்ண முடியும். ஒரு கிளாஸையும் வாட்டர் பாட்டிலையும் வச்சு ஒன்றா ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க ஒரு நம்பரிங் வச்சு. ஸோ தட் நம்ம டஸ்ட்பினில் எங்கேயாவது போடுறோம் அப்படின்னா அந்த நம்பரை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னா பிஇடி, டூனா ஹெச்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செக்ரிகேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதா நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, எல்லா நம்பருமே வந்து கன்சியூமருக்கு டே டு டே யூஸ்க்கு ரெக்கமெண்டட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, 4, 5 ஆர் கன்சிடர்ட் சேஃப் கம்பேர்டிவ்லி டு அதர் நம்பர்ஸ் ஃபார் லாங் டேர்ம் யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கும்போது நம்பரும் பாருங்கள், 2, 4, 5 அப்படின்னு இருந்தால் மட்டும் அந்த லாங் டேர்ம் யூஸ்க்கு வாங்குங்க. ஓகேவா? பை பை.